டேலி ஸ்டார்ட் பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஐக்கான் டபுள் கிளிக் பண்ணணும். இது பண்ணிவிட்டு அப்புறம் கோ டு செலக்ட் கம்பெனி. இது வந்து ஏற்கனவே இருக்கிற கம்பெனி, புதுசாக க்ரியேட் பண்ணோன்னா இங்கே போயிட்டு க்ரியேட் பண்ணணும். இங்கே என்டர் பண்ணிட்டு திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் இன் டேலி. சே எக்ஸாம்பிள் செரவனா அண்டுக்கோ அண்டுக்கோ, திஸ் இஸ் த கம்பெனி நேம், திஸ் இஸ் இந்தியா, ஸ்டேட் தமிழ்நாடு, பின்கோட் நம்பர் யூ கேன் என்டர் ஹியர், ஹியர் யூ கேன் என்டர் த ஃபோன் நம்பர், ஹியர் யூ கேன் என்டர் த இமெயில் ஐடி, ஹியர் கரன்சி சிம்பல் இஸ் ருபீஸ் ஓன்லி, திஸ் இஸ் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி. அப்படி என்ன அக்கௌண்ட்ஸு ப்ளஸ் இன்வென்ட்ரி அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து பிகின்ஸ் ஃப்ரம் 2010 வந்து கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம். புக்ஸ் பிகின் ஃப்ரம் அதே டேட் கொடுங்க. எஸ் திஸ் ஆர் ஆல் சேம். பஸ் திஸ் ஆல் தட்ஸ் ஆல். கம்பெனி கிரியேஷன் இஸ் ஓவர். இப்போ என்ன பண்ணுவோம்னா அக்கௌண்ட் ஹெட்டிங்ஸு, எல்லா கம்பெனியும் அக்கௌண்ட் ஹெட்டிங்கு க்ரியேட் பண்ணது கம்பல்சரி. அதாவது வந்து அக்கௌண்ட் இன்ஃபோவில் போயிட்டு பண்ணணும். ஹியர் திஸ் இஸ் அக்கௌண்ட் இன்ஃபோ. இங்கே போயிட்டு லெட்ஜர்ஸில் போயிட்டு மல்டி லெட்ஜர்ஸ், ஒரே வாட்டி ஒரு 10-20 லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே என்டர் பண்ணிட்டு சே இங்கே வந்து ஆல் ஐட்டம்ஸ், சேல்ஸ் அக்கௌண்ட், உங்கள் கம்பெனி ட்ரேடிங் கம்பெனி இல்லை மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ரெண்டு கம்பெனிக்கு இந்த சேல்ஸ் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கும். இங்கே சேல்ஸ் அக்கௌண்ட், இங்கே குரூப் வந்து சேல்ஸ் தான் இருக்கணும். இங்கே சேல்ஸ் போடுங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் வராது. அப்புறம் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு, அண்டர் குரூப் பர்ச்சேஸ் தான் வரும், ஓப்பனிங் பேலன்ஸ் வராது. கேஷ் அக்கௌண்ட் ஏற்கனவே இருக்கும். பேங்க் அக்கௌண்ட்டு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு, இங்கே நான் வந்து HDFC பேங்க் அப்படின்னு போடுறேன். ஆக்சுவலி உங்கள் பேங்க் என்ன பேங்க் இருக்குது அந்த பேங்க் தான் க்ரியேட் பண்ணணும். இங்கே பேங்க் அக்கௌண்ட்ஸ், கேஷ் அக்கௌண்ட் தேவையில்லை, ஏன்னா டேலியில் ஏற்கனவே கேஷ் அக்கௌண்ட் இருக்கும். இதுக்கப்புறம் சேல்ஸ் டேக்ஸ், சேல் டேக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இங்கே வந்து டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் அப்படின்னு போடுங்க. சே இங்கே எக்ஸாம்பிள் சேல் டேக்ஸ் 4% அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சேல் டேக்ஸ் 4% இருக்கும், ஒரு ஒரு ஐட்டம் 12% இருக்கும், 12.5% இருக்கும். இங்கே டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் தான் வரணும். அப்புறம் வந்து சேல்ஸ் டேக்ஸ் 12.5% இப்படின்னு க்ரியேட் பண்ணணும். திஸ் ஆல்சோ டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ். பர்ச்சேஸ் டேக்ஸ், பர்ச்சேஸ் டேக்ஸ் திஸ் இஸ் கால்ட் ஆஸ் இன்புட் டேக்ஸ். திஸ் ஆல்சோ டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ். பர்ச்சேஸ் டேக்ஸ் சே 4%, சேம் பர்ச்சேஸ் டேக்ஸ். திஸ் ஆல்சோ டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ். சேலரி அக்கௌண்ட்,
திஸ் இஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட எல்லா செலவும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் தான் வரும். ரெண்ட் அக்கௌண்ட், திஸ் இஸ் ஆல்சோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி, எல்லா கம்பெனி எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ஸு, ரெண்ட் எக்ஸ்பென்ஸ், சேலரி எக்ஸ்பென்ஸு உண்டு. இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அப்புறம் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் திஸ் இஸ் ஆல்சோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் என்னென்னா காஃபி டீ எக்ஸ்பென்ஸ் எல்லாமே இதில் போடலாம். அப்புறம் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி அண்ட் ஸ்டேஷ்னரி, திஸ் இஸ் ஆல்சோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ். ஃபர்னிச்சர் ஃபிட்டிங்ஸ் மீன்ஸ் ஆஃபீஸுக்கு தேவையான சேர்ஸு, டேபிள்ஸ், இதெல்லாமே சேர்த்து ஃபர்னிச்சர் ஃபிட்டிங்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபிக்ஸட் அசெட்ஸ்னு சொல்லுவாங்க. ஹியர் குரூப் ஃபிக்ஸட் அசெட்ஸ். இதுக்கப்புறம் கார், வெஹிக்கிள்ஸ், வெஹிக்கிள்ஸ் தீஸ் ஆல்சோ ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். வென் பர்ச்சேசிங் திஸ் அசெட்ஸ் லைக் ஃபர்னிச்சர், வெஹிக்கிள்ஸ் ஆர் பில்டிங் வாட் எவர், இட் வில் கம்ஸ் அண்டர் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் ஓன்லி பிகாஸ் ஆஃப் இட் இஸ் நாட் எ பர்ச்சேஸ் குரூப் பிகாஸ் this is not meant for trading purpose, it is only the office purpose or personal use. So that you have to specify the group under fixed assets only. Then conveyance account. Conveyance means office stuff, angenge velila povanga, bus fare adella me serthi conveyance expense nu solvanga. This is indirect expense. So this is enough at present. If any required, we will create later. Say after that, accept yes or no. It will ask, say press Y for accept. So these ledgers have been created. Just verify this.